ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஓ கிளிடெக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதே போல் இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ்க்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில ப்ரோக்கருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள், அல்லது எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீக்குக்கான டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ரீவியூவில் முதல்ல நம்ம லாஸ்ட் வீக் என்னென்ன டேட்டாஸ் இருந்தது, அதோடைய ரிசல்ட் எப்படி இருந்தது, ஸோ இந்த வீக் ஃபண்டமெண்டலாக என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீக் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையிலும் ஹார்ட் டேட்டாஸ் ரொம்ப நிறைய இருந்தது. ஸோ யார் யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பவுண்டை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டாஸ் இருந்தது, அதே போல் யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருந்தது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்எஃப்பி டேட்டா, எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் எல்லாமே வந்திருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது லாஸ்ட் வீக் இருந்த யூஎஸுக்கும் சரி பவுண்டுக்கும் சரி அவங்களுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலாண்டை பொறுத்தவரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசன்ட் டைமில் அவங்க ரேட் கட் பண்ணுறத பற்றியான டிஸ்கஷன்ஸ் எதுவுமே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டிஸ்கஷன்ஸ் போகலை அப்படின்னாலும் அவங்களுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், ஸோ எம்பிசி மெம்பர்ஸில் 1% வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, 6 பேர் ஹோல்டு பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் 1% இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே ரேட் கட் பண்ணுறதை பற்றி பேசலை, பட் 1% வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஓட் பண்ணியிருக்கிறாரு, சரிங்களா. ஸோ அவங்களும் அப்கமிங்கில் ரேட் கட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அதே போல் யூஎஸை பொறுத்தவரையிலும், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கப்புறம் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங், நான் முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது போல தான் அப்கமிங்கில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ், 3 to 6 மந்த்ஸுக்குள்ளார அவங்க ரேட் கட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம். காரணம் அவங்களோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேபிள் ஆயிருச்சு. ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய 2-1 மாதத்தோடைய இன்ஃப்ளேஷன் அவங்க பார்த்துட்டு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணுவாங்க. அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்எஃப்பி டேட்டாலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதே உள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சிருக்கு, 0.1% குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோடது வந்த எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துருக்கலாம் மார்க்கெட். எண்ட் ஆஃப் த டே பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலர் நல்லா டாமினேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ யூஎஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் எல்லாமே பாசிட்டிவ். பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அப்கமிங்கில் அவங்க வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்க. நான் சொன்னது போல் அப்கமிங் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ண முடியுமோ பூஸ்டப் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வீக் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீக் இருக்க டேட்டா பார்த்துட்டு டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீக் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருக்குது, அவங்களுடைய ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டாஸ் அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இயர்லியராக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.35% இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.35 தான். ஸோ மோஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.35 அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அவங்களுடைய அப்கமிங்கில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்கமிங் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அப்கமிங்கில் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிளாட்ஸ் சொல்ல அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஃபோர்காஸ்டில் இருக்காங்களா, அல்லது வந்து ஹோல்டு பண்ணி டவுன் பண்ணுற ஃபோர்காஸ்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் வரும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டோட இம்பாக்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டனாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூசிலாண்டுக்கு அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் இருக்குது. ஸோ யூஎஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நார்மலான ஒரு டேட்டாஸ் தான். கனடாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கும், சரிங்களா. சேஞ்சஸ் பெரிய லெவலில் இருந்ததுன்னா
ஆசலில் இருக்கக்கூடிய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணி ஆஸ்திரேலியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் டவுன் ட்ரெண்டில் வரப்போகுதா அப்போ இல்லை அப் ட்ரெண்ட் மாறப்போகுதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் நான் சொன்னது போல் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இம்பாக்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுற டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது, கேஷ் ரேட் மட்டும் தான் இருக்குது. மற்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். ஸோ அந்த டைமில் பட் ஒரு ஹையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான டேட்டாஸ் மற்றது இல்லை. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த வீக் பொறுத்தவரையிலும் டெக்னிக்கல் வியூவ்லையும் லாஸ்ட் வீக்கோடைய ஃபண்டமெண்டல் இம்பாக்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போகலாம். ஸோ நம்ம டெக்னிக்கல் ப்ரீவியூவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா கமாடிட்டி பேஸ் பார்க்கலாம். ஸோ கமாடிட்டியில் கோல்டு ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் என்ன இருந்தது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக்கு உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இங்கே உங்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீக் பொறுத்தவரையிலும் மார்க்கெட் உங்களுக்கு, ஸோ லாஸ்ட் வீக்கோடைய மார்க்கெட் இது தான். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேட் பண்ணியிருந்தது போலயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லாஸ்ட் வீக் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனது. ஸோ நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் சொல்லக்கூடிய இந்த ஒரு டார்கெட் உங்களுக்கு ரீச் ஆயிருந்தது. ஸோ இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ப்ரீவியஸ் ஹை போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்லாம் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீக் எப்படி இருக்கும், இப்போ கரண்ட்ல எப்படி இருக்கு, ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, யூஎஸ் டாலர் வந்து நல்ல ஒரு டாமினேஷன்ல வந்து க்ளோஸ் ஆனதுனால யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா எல்லா ஸ்கிரிப்டும் பயங்கரமா ஃபால் ஆகி ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த வீக் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், ஸோ எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து டெக்னிக்கல் வியூவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசன்ட் டைம் அப் ட்ரெண்ட் போனதோடைய சப்போர்ட் ஜோன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணலாம். சரிங்களா? ஸோ சப்போர்ட் ட்ரா பண்ணனீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நம்மளுடைய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ கீழே வருது இப்போ மார்க்கெட் வந்து ஒருவேளை டவுன்ல வருது அப்படின்னா சப்போர்ட் ஜோன் எங்க இருக்குது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அந்த ப்ரீவியஸ் லோ. ஸோ இப்போ வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ வரும். பேரலா இப்போ இந்த ஒரு வந்து ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனது இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்க நீங்க இந்த மார்க்கெட் உங்களுக்கு லோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ல உங்களுக்கு ரெண்டு சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைம் போன லாஸ்ட் வீக்கோடைய அப் ட்ரெண்டோடைய லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸோடைய அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு சப்போர்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் வந்தது இல்லையா, மேலே ரொம்ப ப்ரீவியஸ் ஹை போயிட்டு கீழே வந்தது இல்லை, அந்த டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போ லாங் டேர்ம் ட்ரேடில் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, பட் ஷார்ட் டேர்மில் பார்க்கும் பொழுது மோர் சான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீக் ஓவராலாக மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கணிப்பு பிரகாரம் மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து மேபி இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு ஸோ கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ கீழே வரணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இங்கே உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் இந்த ஒரு லோ இருக்குல்ல, ஸோ இந்த லோவில் பாருங்கள் பல முறை உங்களுக்கு வந்து ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் உங்களுக்கு மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ மார்க்கெட்டிங்க ரிவர்சல் வரும் பொழுது ஸோ இந்த இடம் மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, நான் இங்கே ஆல்ரெடி ஒரு லெவல் நான் ட்ரா பண்ணியிருக்கல அரவுண்ட் உங்களுக்கு $2,000 இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2039 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோர் சான்ஸ் உங்களுக்கு மேலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $40 என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ இங்கே போயிட்டு மார்க்கெட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த இடம் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்கேஸ் இந்த லோவும் ப்ரீவியம் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் லாங் டேர்மில் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இந்த லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, பட் ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு எது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா நான் முன்னாடி சொன்னது போல் நியர்பை $2,000 வரைக்கும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேட் வந்து மேலே ஹையிலிருந்து பார்க்கும்போது ஒரு $40-$45 உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சில்வர் ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஸோ சில்வர் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இப்படி இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை கிட்டத்தட்ட அந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இல்லை, டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸு கீழே தான் மார்க்கெட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஜோனில் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கீழே வருது அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் என்னோட ப்ரொடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அதையும் மீறி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னாக்க, ஸோ இது வரைக்கும் போகலாம், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ஜோனையும் பிரேக் அவுட் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்னீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜோனும் உங்களுக்கு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போகும். பட் என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் சில்வர் உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரும். ஸோ டவுன் ட்ரெண்டில் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை $22 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வரும். அதுவும் பிரேக் அவுட் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, ஸோ அந்த லோ வரைக்கும் நியர்பை ஒரு 20.70 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் எதிர்பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு சில்வரும் சரி கோல்டும் சரி இந்த வீக் வந்து லோ தான் வரும், ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா கமாடிட்டி பேரில் நெக்ஸ்ட்டாக இருக்கிறது குரூட் ஆயில், சரிங்களா. ஸோ குரூட் ஆயில் பார்க்கலாம். குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஸோ நம்ம கொள்ளைய ட்ராப் பண்ணியிருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்னா ப்ரீவியஸ் வீக், அதுக்கு முதல் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போல் ஒரு பெரிய ஒரு டார்கெட் வந்து ஆல்ரெடி போய் ரீச் ஆயிருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த டார்கெட் வரைக்கும் போயிருந்தது. நம்ம கீழே ரிவர்சல் வந்ததுன்னா ஸோ இந்த ப்ரைஸ் ஒன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஸோ எண்ட் ஆஃப் த வீக் நான் ஏன்னா நேற்று உங்களுக்கு மார்க்கெட்டில் கோல்டும் உங்களுக்கு சாரி யூஎஸ் டாலர் உங்களுக்கு நல்ல டாமினேஷனில் இருந்தது, நல்ல ஸ்ட்ரென்த்தனான ஒரு டேட்டா யூஎஸ் டாலருக்கு வந்தது அப்படிங்கிறதுனால இந்த சப்போர்ட் ஜோனும் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் ஜோனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு உங்களுக்கு அப் ட்ரெண்ட் தான், சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் லோ வரும்போது ஈவன் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ பை பண்ணுறீங்கன்னா இனிஷியல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஸோ 69.50 இன்னும் ஒரு $2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் டார்கெட் போகுது அப்படின்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு $80 வந்து பார்த்தா உங்களோட இனிஷியல் டார்கெட். ஸோ அதுவும் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஸோ குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் லோ வரும்போதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பை பண்ணலாம். ஸோ 69.50 அடங்கக்கூடியது இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஸோ இதுவும் ஒரு லாங் டேர்மில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நியர்பை ஒரு 67.90 68 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான். பட் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறதான சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ $2-3 உங்களுக்கு பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்னுடைய எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் உங்களுக்கு இங்கே நடந்த போயிருந்த அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை திரும்பிடுச்சு, டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இனிஷியல் டார்கெட் இது வரைக்கும் வரலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டார்கெட் ரேஞ்ச் நியர்பை உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 30-40 பீப்பு கீழே வந்திருந்தால் நம்மளுடைய டார்கெட் வந்திருக்கு. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ கரண்டில் இப்போ நாம் என்ன பண்ணலாம், இப்போ கரண்ட் ரேஞ்சஸில் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் வந்திருந்த ஒரு ஹை, சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இங்கேருந்தே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒரு பல முறை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசன்ஸ் எடுத்துருந்தது இல்லையா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸும் இருக்குது,
பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரமும் இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் போயிட்டு திரும்ப இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கு, ரெசன்ஸா இருக்கு. உங்களுக்கு இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான். ஒருவேளை இன்கேஸ் இப்போ கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸோ கீழே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே போகுது, இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் உங்களுக்கு கண்டினியூ ஆகும், சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் இந்த 1.0995 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 1.10 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு 0.0890 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், அது கீழே மார்க்கெட் இருக்க வரைக்கும் செல் ட்ரெண்ட், அதுக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போகும், சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் வந்து டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிரும், நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ல உடைய ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோடைய ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோடைய கண்டினியூஷன் உங்களுக்கு மண்டே வந்து இன்னும் கீழே வரும். ஸோ கீழே வரக்கூடிய மார்க்கெட் நான் சொன்னது போல உங்களுக்கு இனிஷியல் டார்கெட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1.0730 அப்படிங்கக்கூடியது, இன்கேஸ் அதுவும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இன்னும் மார்க்கெட் உங்களுக்கு ஹெவியாக ஃபால் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அது கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நான் இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேயே உங்களுக்கு ரெசன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ ரெசன்ஸோடைய டார்கெட், ஸோ இதோட இந்த அடுத்த அனதர் கான்செப்டோடைய டார்கெட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸோ 250 பிப்ஸ் அரவுண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நியர்பை உங்களுக்கு இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் இந்த ஜோன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆகிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 1.0660 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் வரும், அதுவும் பிரேக் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தாலும் சரி, ட்ரெண்ட் லைனில் பார்த்தாலும் சரி, ஸோ பேட்டர்ன் ரிவர்சல் பேட்டர்னில் பார்த்தாலும் சரி, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னாக்க ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியும் அதே மாதிரி தான். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு சப்போர்ட்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி வந்திருந்தது. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ இங்கே ரெசன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் வரக்கூடிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் பார்க்கும்போது ஒரு சைடு வேஸ் மாதிரி வந்து உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸில் மார்க்கெட் வந்து ஒரு ஜிக்ஸாக்ல இங்கிருந்து வந்த மார்க்கெட் உங்களுக்கு சைடு வேஸ்லேயே பாருங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட இப்போ போயிட்டு மார்க்கெட் எண்ட் ஆஃப் த வீக்கை போகிறதுக்கும் நம்மளுடைய சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்லே தான் உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லெவல் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும், பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரும், சரிங்களா? ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஜிபிபிஎஸ்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும் அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட் வந்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகும். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும், கீழே வருது அப்படின்னா இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த லோ. ஸோ அதுவும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த லோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு லாங் டைமில் டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கறதான சான்சஸ் இருக்கு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் திரும்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஃபியூ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷன் பண்ணலாம். ஸோ மற்ற ஸ்கிரிப்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிட்டு அங்கே இருந்துட்டு திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பெரிய பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஜிபிபிஎஸ்டி கண்டிப்பாக அந்த லோ பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு ஸோ இங்கே ரெசன்ஸ் எடுத்தோன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க அதே போல தான். ஸோ ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டை பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருந்த மார்க்கெட் உங்களுக்கு. ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்த டவுன் ட்ரெண்டோடைய
ரிசல்ட்ஸ் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, பேரலலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்சன் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நான் இதை லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் பை ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்சனில் இந்த ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்கள் மார்க்கெட் பிரேக் அவுட்டே ஆகலை. ஸோ அது கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து அந்த லோ வரைக்கும் வரும்னு சொன்னோம், லோ டார்கெட் ரீச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ஆக்சன் ஜோன் தான் இது, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எத்தனை முறை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் உங்களுக்கு ப்ரைஸ் எடுத்திருக்குன்னு பாருங்கள் சப்போர்ட் இல்லைங்களா. ஸோ பல முறை உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு, அந்த ப்ரைஸ் ஆக்சனுடைய சப்போர்ட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃப்ரைடே உங்களுக்கு முடியும் போது கீழே தான் போய் முடிஞ்சிருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேயே கீழே ஹோல்ட் ஆகுது, இந்த ஜோன் இந்த லெவலுக்கு கீழே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அகைன் நீங்கள் வந்து ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரும். ஸோ அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கேஷ் ரேட் இருக்கு, ப்ளஸ் அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் எல்லாம் ஓவராலுடைய ரிசல்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னா ஒரு ஹெவியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை நாம சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா யூஎஸ்டி இந்த வீக்கை ட்ரேட் பண்ண போறீங்க, ஆஸ்திரேலியா ஓரியன்டான பேஸ்ட் நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐடைய கேஷ் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த டேட்டாவுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணுறதை பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூரோ ஆடு. ஸோ யூரோ ஆடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க ரீசன்ட் டைம் ஒரு அப் ட்ரெண்ட் போனேன், ஸோ ரிசன்ஸ் கீழே தான் மார்க்கெட் போகிறீங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் அதே போல் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வந்ததுல, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுல அந்த டவுன் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டுக்கு மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இப்போ வந்து ரீசன்ட் டைமில் அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ரெசன்ஸு கீழே இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த டவுன் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளார தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அதே போல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆஸ்திரேலியா யூஎஸ்டிக்கு இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை இம்பாக்ட் டேட்டா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய கேஷ் ரேட் இருக்கு. ஸோ கேஷ் ரேட்டோடைய ஓவரால் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய ரிசன்ஸை பிரேக் பண்ணி அப்ல போக போகுதா, அல்ல கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஓவராலாக கீழே வரப்போகுதா அப்படிங்கிறத நீங்கள் அந்த கேஷ் ரேட்டோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோன் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுது, இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் வருது. ஸோ இங்கே ப்ரைஸ் ஆக்சன் பிரகாரம் பார்க்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடேவுடைய லோ இருக்குது, அந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வருது, ப்ளஸ் இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும். இல்லை மார்க்கெட் உங்களுக்கு மேலே போகுது, ரீசெண்டாக ஹையை கிராஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலலாக உங்களுக்கு இந்த ஹையை கிராஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த ஹை ரோஞ்சி போகும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இயர்லியராக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை இருக்குது, ஸோ மார்க்கெட்டோடைய ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ லாஸ்ட்டு வந்து போயிருந்தால் அப் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ இந்த ரெசன்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட் மேபி போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஆகலாம், சரிங்களா. இல்லை மார்க்கெட் மேலே போகல, கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் உங்களுக்கு இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு இந்த ஜோன் அப்படின்னாக்க மார்க்கெட் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ டவுன் ட்ரெண்ட் வரும்போது ரீசன்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்சன் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும், அதுக்கப்புறம் அதுவும் பிரேக் அவுட் ஆகும்போது ஓவராலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கீழே கண்டினியூ ஆகும், சரிங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேர் என்ன அப்படின்னாக்க யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து கீழே வர லைட்டாக கீழே வருது. ஸோ அகைன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே மேலே போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்க்கெட்டும் அதே மாதிரி தான், ஒரு ரீசன்ட் டைம் ஒரு அப் ட்ரெண்ட் போயிருந்த மார்க்கெட்டோடைய சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஜோனில் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனது. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் அகெயின் திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோனுக்கு கீழே தான் இருக்குது. பட் ஓவராலாக ஸ்ட்ரென்த்துனா கீழே வரலனாலும் பட் அந்த ஜோனுக்கு சப்போர்ட்டு கீழே தான் இருக்குது. லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான். பட் அந்த ஸ்ட்ராங்காக டவுன் ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் பாருங்களேன் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே அப்படியே மேலே இவ்வளோ தூரம் போயிடுச்சு உங்களுக்கு இல்லையா.
ஸோ இங்கே போகும் பொழுது உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ப்ரீவியஸ் ஹை இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹை ஜோன் போகும் பொழுது நமக்கு ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ப்ரீவியஸ் ஹை இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்த அப்ரண்டோடைய சப்போர்ட் பிரேக் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறக்கூடிய ஒரு ஜோன். மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டில் இப்போ கண்டினியூ ஆக போகுது. ஸோ இப்போ அப்ரண்டில் எப்போ கண்டினியூ ஆகும், கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஹை ஜோனில் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹை உங்களுக்கு கிராஸ் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 151.70 வரைக்கும் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இல்லை மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகாமல் கிளியர் பிரேக் அவுட் ஆகாமல் கீழே வருது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் வரும். டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் வந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு கிளியராக பிரேக் அவுட் ஆகியே தீரணும். ஆனால் மட்டும்தான் நம்ம லாங் டைமில் செல்லு வந்து இப்போ தான் எதிர்பார்க்க முடியும். இல்லை மார்க்கெட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னாக்க ஸோ ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் யூஎஸ்டி ஜேபியை பொறுத்த வரைக்கும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க, பட் லாங் டைம் நீங்கள் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே டியூஸ்டே ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் நீங்கள் லாங் டைமில் நீங்கள் வந்து செல்லுக்கு வந்து ஹோல்டு பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால் யூஎஸ்டி ஜேபியை பொறுத்த வரைக்கும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை வச்சுக்கிங்க. ஸோ லோ நீங்கள் லாங் டைமில் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 146 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஜோன் வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா யூஎஸ்டி கேடு. ஸோ யூஎஸ்டி கேட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ லாங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்ட்ரெண்ட் போயிருந்த ஒரு சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனது. ஸோ பிரேக் ஆகிட்டு கீழே வந்த மார்க்கெட் அந்த சப்போர்ட்டு கீழே தான் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் டைமில் பார்க்கும் பொழுது ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெசன்ஸ் ஒன்று தான் உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு ப்ராப்பரான ரெசன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஓகேங்களா? ஸோ சும்மா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இதுதான் ரெசன்ஸு. ஸோ அந்த ரெசன்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஹோல்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடேவுடைய மார்க்கெட் வந்து முடியும் பொழுது இதுக்கு மேலே ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ கிளியராக அதுக்கு மேலே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும். ஸோ அப்ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும்போது நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.3540. ஒன்ஸ் அந்த ஜோனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க அகைன் மார்க்கெட் உங்களுக்கு எது வரைக்கும் ட்ராவல் ஆகும் அப்ரெண்டில் அப்படின்னாக்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் போகும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ஸோ இந்த ஜோன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும், ஓகேங்களா? 1.3619 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகிற வரைக்கும், சரிங்களா, இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகிற வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன் ட்ரெண்ட் எப்போ உங்களுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி அகைன் திரும்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கீழே வரலாம். கீழே வந்ததுனாலும் 1.3360 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒன்று கிளியராக பிரேக் அவுட் ஆனால் தான் லாங் டைமில் நீங்கள் செல் எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு ஹோல்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா இனிஷியல் டார்கெட் 1.3540 அதுவும் பிரேக் அவுட் ஆகி நெக்ஸ்ட் மேல போகுது அப்படின்னா 1.3620 வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா இண்டிசஸ். ஸோ இண்டிசஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது US 500. ஸோ US 500 நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்ட் தான். ஸோ அப்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மைல்டா ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீக். ஸோ லாஸ்ட் வீக்கோடைய மூமெண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ நியர்பை அந்த லோ ரேஞ்ச் வந்துட்டு அகைன் திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ அதனால US 100 இருக்கலாம், US 500 இருக்கலாம். ஸோ லாங் டேர்மில் அப்ட்ரெண்ட் தான். ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு குவார்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2 months வந்து 3 months வரைக்கும் பை எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹையை ஜென்ரேட் பண்ணிட்டு அங்கேருந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து மார்க்கெட்ல ஒரு கிராஷ் எதிர்பார்க்க முடியும், சரிங்களா? சேம் அதே மாதிரிதான் US 100 உங்களுக்கு சொல்லியிருந்தோம். US 100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ அப்படிங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரீவியஸ் ஹை முன்னாடி வந்துச்சு இல்லையா, லோ வந்தது அப்படின்னா ரிவர்சல் வந்தது அப்படின்னா இது வரைக்கும் வரும்னு சொன்னோம். பட் ஒரு பாதி தூரம் வந்துட்டு அகைன் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்கமிங்ல இந்த வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோடைய கண்டினியூஷனா வந்து பார்த்தீங்கன்னா பையில எதிர்பார்க்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு, சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கமாடிட்டி பிளஸ் வந்து கரன்சி பிளஸ் இண்டிசஸ் உடைய
டெக்னிக்கலோட ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ இந்த வீக் எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கனாலும் சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீக்கில் அதுவும் ஆட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.